ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற இன்ஃபர்மேஷன் என்ன அப்படினா, திருமலையில நீங்க ஆஃப்லைன்ல ரூம்ஸ் புக் பண்ண போறீங்க அப்படினா, மார்ச் 1ஆம் தேதியில இருந்து ஃபேஸ் ரெகக்னிஷன் சிஸ்டம் மூலமா குறிப்பிட்ட நபர்கள் மட்டும்தான் நம்ம ரூம், அதாவது டைரக்டா போகக்கூடிய பக்தர்கள் மட்டும்தான் ரூம் எடுக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் வந்து ஒரு சோதனை அடிப்படையில நடைமுறைப்படுத்தியிருந்தாங்க. இந்த முறையில இன்னும் ஒரு சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம திருமலையில நம்ம ஆஃப்லைன்ல ரூம் எடுக்கணும்னா மெயின் சிஆர் ஆபீஸ் தவிர சில சப் ஆபீசஸ் மூலமாவும் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ண முடியும். அதுலயும் ஒரு சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. திருமலையில ஒரு டைம் ஆதார் யூஸ் பண்ணி நம்ம ரூம் வாங்கினதுக்கு அப்புறமா திரும்பவும் இத்தனை நாள் கழிச்சுதான் அந்த ஆதார் கார்டை யூஸ் பண்ணி அவங்க ரூம் எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு சில முக்கியமான தகவல்களை டிடிடியோட இஓ நேத்து வெளியான செய்தி வெளியீட்டுல சொல்லியிருக்காங்க. இத பத்தின முழுமையான தகவலை தான் இந்த வீடியோ நம்ம தெரிஞ்சுக்க போறோம். தரிசனம் போகக்கூடிய ஒவ்வொரு பக்தர்களுமே ரீசெண்டா என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு போனீங்க அப்படின்னா தரிசனம் பிளான் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனல்ல இது பத்தின அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம தொடர்ச்சியா ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். சேனல்ல வரக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க லேட்டஸ்டா வந்திருக்கக்கூடிய டிடிடியோட அப்டேட்டை டீட்டெயிலா பார்க்கலாம். நேத்து செய்தியாளர்கள் சந்திப்புல பேசின டிடிடியோட இஓ சில முக்கியமான தகவல்களை சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்றத நான் ஒன் பை ஒன்னா உங்களுக்கு இதுல டீட்டெயிலா வந்து ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட், திருமலையில வந்து முகத்தை அடையாளம் காணும் தொழில்நுட்பம் வந்து மார்ச் 1ஆம் தேதியில இருந்து சோதனை அடிப்படையில ரூம் புக்கிங்லயும் அதே போல டைரக்டா போகக்கூடிய ஃப்ரீ தர்ஷன்லயும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இது மூலமா ஒரு நல்ல ரிசல்ட் வந்து கிடைச்சிருக்கு. ஒரு 12 நாள் இதோட அடிப்படையில பார்க்கும்போது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைச்சிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காரு. இந்த முறை மூலமா இந்த அறை ஒதுக்கீடு இந்த முறை மூலமா தரகர்களோட தலையீடு வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு அப்படின்றதையும், சோதனை அடிப்படையில அறைப்பதிவு கவுண்டர்களை வந்து சிஆர் ஆபீஸ்க்கு மாற்றுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பத்தி அவர் சொன்ன டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். தரிசனத்துக்கு வரக்கூடிய பக்தர்கள் 5 முதல் 10 நிமிஷங்கள்லயே இந்த முகத்தை அடையாளம் காணும் தொழில்நுட்பத்துடன் கூடிய அறைகள் கிடைச்சிருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அலாட்மெண்ட் டைம் அப்படின்றது முன்னெல்லாம் வந்து காலையில ஒரு 7-8 மணிக்கு முன்னாடி நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1/2 hour கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வரும். இதுவே நம்ம ஒரு 9-10 மணிக்கு மேல எல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ஒரு 3 hours 4 hours எல்லாம் வெயிட் பண்ணி கூட ரூம் அலாட் பண்ண விஷயங்களையும் நம்ம பார்க்கக்கூடியதா இருந்தது. பட் இப்போ இந்த ஃபேஸ் ரெகக்னிஷன் சிஸ்டம் மூலமா ஒரு 10 ல இருந்து 15 நிமிஷத்துக்குள்ளேயே ரூம்ஸ் வந்து அலாட் ஆயிருது அப்படின்றத இயோ வந்து இந்த ப்ரெஸ் ரிலீஸ்ல வந்து சொல்லியிருக்காங்க. திருமலையில முகம் அடையாளம் காணும் தொழில்நுட்பத்தால் அரை சுழற்சி முற்றிலும் குறைக்கப்பட்டிருக்கு. இடைத்தரகர் முறையை ஒழிக்க இந்த தொழில்நுட்பம் பெரிதும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அறைகளுக்கு பெயர் பதிவு செய்யும் போது நம்ம போட்டோ எடுத்துட்டு ரூம் புக் பண்ணிட்டு திரும்ப அதே மாதிரி நம்ம வந்து வெக்கேட் பண்றவங்களுக்கு காஷன் டெபாசிட் வந்து திரும்ப வழங்கப்பட்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆதார் அட்டையுடன் ஒரு முறை நீங்க வந்து ரூம் புக் பண்ணக்கூடிய பக்தர்கள் திரும்பவும் உங்களோட ஆதாரை யூஸ் பண்ணி திருமலையில ரூம் புக் பண்றதுக்கு 30 நாள் டைம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் இந்த மாதிரி இல்ல, ஒரு சிலர் வந்து 1 மாசத்துக்கு 2 டைம் கூட திருமலை தரிசனம் போவாங்க. சேம் ஆதார் கார்டை வச்சு நம்ம 2 டைம் கூட ரூம் புக் பண்ணியிருக்கோம். இந்த டைம் இந்த ஃபேஸ் ரெகக்னிஷன் சிஸ்டமும் நல்லா ஒர்க் ஆகுது. அதே மாதிரி ஒரு தடவை உங்களோட ஆதார் கார்டை யூஸ் பண்ணி ரூம் புக் பண்ணியிருந்தீங்கன்னா திரும்பவும் உங்களோட ஆதார் கார்டை யூஸ் பண்ணி ரூம் புக் பண்றதுக்கு 30 நாள் டைம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. 30 நாள் கழிச்சு தான் அந்த ஆதார் யூஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரைக்கும் இந்த அறைகள் ஒதுக்கீடு மூலம் அதிகபட்சமா 2.95 கோடி ரூபாய் வருமானம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. முன்பதிவு மற்றும் கரண்ட் புக்கிங் இதே நடைமுறை வந்து பின்பற்றப்படுகிறது அப்படின்னு சொல்லியும் இதுல டீட்டெயிலா வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ ஆன்லைன்ல ரூம்ஸ் வந்து நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு போறவங்களுக்கும் ஃபேஸ் போட்டோ எடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் அலாட்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. திருமண ரூம் வெக்கேட் பண்ணும்போதும் சம்மந்தப்பட்ட பர்சனே வெக்கேட் பண்றோமா அப்படின்றத பார்த்துட்டு தான் காஷன் டெபாசிட்கான அப்ரூவலும் வந்து கொடுக்குறாங்க. இந்த நடைமுறை எல்லாத்துக்குமே வந்து பாசிபிள் ஆகுது. திருமலையில பல்வேறு பகுதிகளில் தங்கும் இடங்களுக்கான பெயர் பதிவு கவுண்டர்கள் வந்து சோதனை அடிப்படையில விரைவில் சிஆர் ஆபீஸ்க்கு வந்து மாற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு நமக்கு ராம்பகிஜா பஸ் ஸ்டாண்ட், அதே மாதிரி ஜிஎன்சி டோல்கேட் கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு கவுண்டர் இருக்கு, அதே மாதிரி எம்பிசி கவுண்டர் இருக்கு. இந்த மாதிரி நம்ம மெயின் சிஆர் ஆபீஸ் இல்லாம சப் ஆபீஸ் மூலமாவும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்கோம். இதை வந்து சோதனை அடிப்படையில அந்த கவுண்டர் எல்லாத்தையுமே வந்து சிஆர் ஆபீஸ்க்கு மாற்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இலவச தரிசனத்துல போறவங்க முகம் அடையாளம் காண அந்த சிஸ்டம் மூலமா போனா மட்டும்தான் உங்களுக்கு டோக்கன் வந்து வர்றதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது மூலமா தான் நீங்க வந்து லட்டு வந்து வாங்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயமும் இந்த ஃபேஸ் ரெகக்னிஷன் சிஸ்டம் மூலமா வந்து பாசிபிள் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு.
அதுக்கு முன்னாடி அங்க வந்திருந்த பிரஸ் எல்லாத்துக்குமே வந்து இது ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனா எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அப்படின்றதான் இந்த டீடைலான இந்த பிரஸ் அப்டேட்ல வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள், ரூம் புக்கிங் ஆபீசஸ் வந்து சப் ஆபீஸ் எல்லாமே சோதனை அடிப்படையில சிஆர் ஆபீஸ்க்கு மாத்திரதான் இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், நீங்க ஒரு தடவை உங்களோட ஆதார் கார்டை கொடுத்து திருமலையில ஆஃப்லைன் ரூம்ஸ் எடுத்துட்டீங்கன்னா திரும்பவும் உங்களோட ஆதார் கார்டு மூலமா ரூம் புக் பண்றதுக்கு 30 நாள் டைம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல நம்ம ஃபேஸ் ரெகக்னிஷன் சிஸ்டம் மூலமா நம்ம ஃபேஸை வந்து போட்டோ எடுத்து ரூம் எடுக்கிறவங்க அவங்களே போயிட்டு திரும்பியும் நீங்க ரிட்டர்ன் பண்ணாதான் உங்களுக்கான காஷ் அண்ட் டெபாசிட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே நேற்று வந்த பிரஸ் அப்டேட்ல முக்கியமான விஷயங்களா பார்க்கப்படுது. அதே போல சோதனை அடிப்படையில் இருக்கக்கூடிய இந்த ஃபேஸ் ரெகக்னிஷன் சிஸ்டம் வந்து ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து முழுமையா எல்லா இடத்துக்குமே வந்து அமலுக்கு கொண்டு வந்துருவாங்க. ஸோ இப்போதைக்கு சோதனை அடிப்படையில நல்ல ஒரு ரிசல்ட் வந்திருக்கனால ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து முழுமையா கம்பல்சரி அப்படின்ற ஒரு மெத்தட்ல வந்து கொண்டு வர போறாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு இப்ப திருமலையில ரூம்ஸ் கிடைக்கல அப்படின்ற ஒரு பிரச்சனைகள் இருந்துகிட்டு தான் இருக்கு. அதனால திருமலையில இருக்கக்கூடிய 60 வருஷத்துக்கு பழமையான தங்கு விடுதிகள் எல்லாமே வந்து திரும்ப வந்து உடைச்சிட்டு எல்லாமே திரும்ப புதுசா கட்டுற மாதிரியான அப்டேட்டும் முன்னாடி கொடுத்திருந்தாங்க. இப்போதைக்கு ஒரு 7500 தங்கும் அறைகள் வந்து இருக்கு. இதுல நிறைய அறைகள் வந்து ரொம்ப பழமையான அறைகள் அப்படின்றனால எல்லாத்தையுமே ஒரேதான் டெமாலிஷ் பண்ணாம ஒவ்வொரு அறைகளா வந்து அவங்க ஒவ்வொரு கெஸ்ட் ஹவுஸ் தான் வந்து டெமாலிஷ் பண்ணிட்டு புதுசா வர்ற பக்தர்களுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்க மாதிரி அதை ரினோவேட் பண்றதாகவும் வந்து சொல்லியிருந்தாங்க. அதே போல இந்த மாசம் 22ஆம் தேதி திருமலையில உகாதி ஆஸ்தானம் நடக்குது. 21ஆம் தேதி கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் இருக்கு. அதனால காலையில உங்களுக்கு வந்து 6ல இருந்து 11 மணி வரைக்கும் தரிசனம் வந்து இருக்காது. 12 மணிக்கு மேலதான் வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த விஷயத்தையும் பார்த்துக்கோங்க. 30ஆம் தேதியும் 31ஆம் தேதியுமே ரொம்ப விசேஷம் தான். 30ஆம் தேதி ஸ்ரீ ராம நவமி நடக்குது. அதே போல 31ஆம் தேதி ஸ்ரீ ராமரின் முடிசூட்டு விழாவும் திருமலையில வந்து நடக்குது. இதுல வந்து உங்களுக்கு விஐபி பிரேக் தர்ஷன்ஸ் மட்டும் தான் கேன்சல் பண்ணியிருக்காங்க. மீதி நீங்க ஆன்லைன்ல புக் பண்ண 300 ரூபா தரிசனம் அண்ட் வந்து 500 ரூபா தரிசனம், சீனியர் சிட்டிசன் இது எல்லாமே தரிசனம் இருக்கும். நீங்க தாராளமா போகலாம். ஸோ கொஞ்சம் உங்களுக்கு டைம் வந்து லேட் ஆகும், அது மட்டும் வந்து பாத்துக்கோங்க. இதுதான் டிடிடில இருந்து வந்திருக்கக்கூடிய முக்கியமான ஒரு அப்டேட்டா இருக்கு. இதுக்கப்புறம் தரிசனம் போயிட்டு நீங்க திருமலையில ரூம்ஸ் எடுக்க பிளான் பண்றவங்க கண்டிப்பா அதை பாத்துக்கோங்க. அதே மாதிரி நேத்து தர்ஷன் அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க. மொத்தமா 63,285 பேர் தரிசனம் பார்த்திருக்காங்க. இதுல வந்து வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் டைரக்டா லைன்ல தான் எல்லாருமே ஃப்ரீ தரிசனம் வந்து போயிட்டு இருக்காங்க. இதுல டைரக்டா போகக்கூடிய ஃப்ரீ தரிசனத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்னா வித்தவுட் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ்ல ஆஃப்டர் வந்து 7:30 AM அப்புறமா 8 hours வந்து ஆகுது. டைரக்டா தான் எல்லாமே லைன்ல போறாங்க. கம்பார்ட்மெண்ட்ல எங்கேயுமே வைக்கல அப்படின்றது அப்டேட்டா இருக்கு. ரொம்ப பெரிய அளவுக்கு ஒன்றும் க்ரௌட் இல்லைங்க. கீழ் திருப்பதியில உங்களுக்கு 3 இடத்துல எஸ்எஸ்டி டோக்கன் கொடுத்துட்டு இருக்காங்க. தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கிக்கோங்க. அன்னைக்கு நாளுக்கான நைட்டோட ஸ்லாட் டிக்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஏர்லி மார்னிங்கோட ஸ்லாட் டிக்கெட் கொடுக்குறாங்க. வெள்ளிக்கிழமைக்கான டிக்கெட் மட்டும் வியாழக்கிழமை இஷ்யூ பண்ண மாட்டாங்க. மீதி எல்லா நாளுமே ஏர்லி மார்னிங் ஸ்லாட் வந்து கிடைக்கும். ஒரு டைம் நீங்க டோக்கன் வாங்கிட்டீங்கன்னா திரும்பவும் 30 நாள் கழிச்சு தான் வாங்க முடியும். ஆதார் கார்டு ஒரிஜினலோ ஜெராக்ஸோ எது இருந்தாலும் இங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் முக்கியமா இன்னைக்கு இருக்க அப்டேட்ஸா இருக்கு. மீதி எல்லா தர்ஷனுமே நேற்று 300 ரூபா தர்ஷன், ஒரு சிலருக்கு 2 மணி நேரம் ஆயிருக்கு, ஒரு சிலருக்கு 3.5 மணி நேரம் ஆயிருக்கு. நீங்க போகக்கூடிய டைமை பொறுத்து தான் இருக்கு. இதுவே எனக்கு 2 மணிக்கு தான் டிக்கெட் கிடைச்சிருக்குங்க. நான் காலையில ஒரு 10-11 மணிக்கு போனா அலோவ் பண்ணுவாங்களேன்னா சில டைம் அலோவ் பண்றாங்க. ட்ரை பண்ணி பாருங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து ட்ரெயின் எது இருக்கு அந்த மாதிரி ரீசன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க ரிக்வஸ்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அலோவ் பண்ணுவாங்க. இன்னொரு பயனுள்ள பதிவுல வந்து சந்திக்கலாம். தேங்க்யூ.